மாப்பிள. ஸோ இன்றைக்கி நம்ம சிக்ஸ் கன்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கேமுடைய பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு மிருகத்தை கொல்ல முடியாமல் தான் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் செத்து போனோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிளேஸ்க்கு நம்ம இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இதோட பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக் பாயிண்ட் இருக்காமல் அந்த சடையோடைய பேக் சைடில் தான் வீக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பேக் சைடை போய் போட்டு தள்ளிட்டாவே வேலை முடிஞ்சது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடுக்கு வந்துட்டு போட்டு தள்ளியாச்சுங்க. இன்னும் இங்கே ஒரே ஷூட்லேயே செத்து போச்சு அந்த மிருகம். சரி ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஜெயில் மாதிரி இருக்குது, அது ஓப்பன் பண்ணுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக நம்ம எஸ்கேப் ஆகி ஓடிடலாம் போல. ஓகே இங்கே வாங்க எஸ்கேப் ஆகி போயிடலாம். என்னடா இது எப்படி எஸ்கேப் ஆகுது, அடப்பாவிங்களா எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு காட்டாமே விட்டாங்களே. ஐயோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்னாவே போயிடணும்னு நினச்சேன், பட் இந்த மாதிரி போக முடிய மாட்டேங்குதுங்க. சம்திங் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன வழியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சத்தியமாக தெரிலங்க. இந்த இடத்துல ஒரு ஏணி இருக்குது, அந்த ஏணி மேலேயும் ஏற முடியல. இந்த இடத்துல வந்து நின்னாலும் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? ஓகே ஃபைண்ட் யுவர் வே அவுட் ஆஃப் கேட்டகாம்ஸ். அட பாவிங்களா, ஃபைண்ட் யுவர் வே ஆ கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவன் ஏனியில் ஏறி போகிறானா, சூப்பருங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் முடிச்சு வந்தாச்சு. ஆடா இவ்வளோ தான் மிஷனா, அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் ஸ்டாப் பண்ணிட்டேன், இல்லைனா இந்த மிஷன் முடிச்சுட்டே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் ஓவர். அடுத்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஸோ அடுத்த மிஷன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் மிஷனும் இதே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஓடி போய் இன்னும் நிறையா பேய்கள் நிறையா இதெல்லாம் வரும். ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அப்பால் பார்த்ததே தான் இங்கேயும் பார்க்குறீங்க. ஸோ அதே தான் சேம் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் போன தடவை நம்ம என்ன ப்ளே பண்ணோமோ அதே தான் வர்றாங்க, அவங்களே தான் வராங்க. டிஃப்ரெண்ட்டாலாம் எதுவுமே வரல, அதனால தான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்து பார்த்து போர் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே இங்கே பாருங்கள் அதே ஜாம்பிஸ் தான் வருது. ஸோ அதே மாதிரி நான் கில் பண்ணுறேன் எல்லாத்தையும். இந்த மிஷனே வந்து பார்த்தீங்கன்னா பழைய மிஷன், போன மிஷனை நம்ம முடித்தோம் இல்லையா, ஸோ அதுக்கு அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பட் நான் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ என்னதான் அடுத்த மிஷனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சமாக காட்டுற பாருங்கள். அதே ஜாம்பிஸ் தான் வருது. ஸோ இது அதே மிஷன் தான், தெரியாமல் நான் ப்ரெஸ் பண்ணிட்டேனா இல்லை இது வேறு மிஷனா அப்படின்னு தான் தெரிலங்க. ஓகே கை, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகுதா. ஸோ மறுபடியும் இது வழியாக எஸ்கேப் ஆகி வர்றது தான். ஸோ சேம் மிஷன் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடில் போய் நான் போட்டு தள்ளன அந்த சிலையோட பேக் சைடுக்கு போனேன். எல்லாமே நடந்துச்சு இந்த மிஷன்லேயும். ஓகே இந்த மிஷனில் எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடலாம். டே 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 அங்கே போய் நின்னாவே கை கை சிம்பிள் காட்டுது பாருங்க. ஓகேங்க, ஸோ ஃபைனலாக ரெண்டாவது மிஷனும் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே ஸோ ரெண்டாவது மிஷனும் முடிச்சாச்சு, சிமெண்ட்ரி கேட்டகாம்ஸ். ஓகே ரெண்டு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரின்னு தெரில, ரெண்டு மிஷனா இல்லை ஒரே மிஷனை தான் ரெண்டு டைம் ப்ளே பண்ணிட்டனா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஆமாங்க, ஒரே மிஷனை தாங்க ரெண்டு தடவை ப்ளே பண்ணிட்டேன். சரி விடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நின்னால் எப்போ வேணால் நம்ம அந்த மிஷன் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே பிடிச்சிருந்தால் அதை போய் ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடரடா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பண்ணுறீங்க? ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம குதிரையை எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக முடியுமோ அங்கே போகலாம். எங்கே ஓ இங்கே ஒரு இது இருக்குது பாருங்க, இங்கே ஒரு மிஷன் இருக்குது, நான் கவனிக்கவே இல்லையே. ஸோ இந்த மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போயிடலாம். வெயிட் பண்ணுங்கள். டே நில்லு குதிரை, நீ நில்றா. ஸோ இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், இருங்க. ஓகேங்க, ஸோ ஃப்ளவர் ஃபார் ஹர் கிரேவ், ஏ ஃப்ளவர் ஃபார் ஹர் கிரேவ் அப்படிங்கிற ஒரு மிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட போகிறோம். ஓகே என்ன நடக்குது என்ன நடக்குது? ஓகே ஸோ நம்ம பைபிளில் எதையோ யோசிச்சிட்ருக்கான், யோசிச்சுட்டு அந்த பக்கம் நடந்து போகிறான். என்னங்க இது? அட பாவிங்களா, ட்ராவல் டு த பாண்டு. ஓ ஏதோ ஒரு குளம் குளம் தான். ஆமாம் ஆமாம், பாண்டுனா குளம். ஸோ அந்த ஏதோ ஒரு குளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்கிறாங்க. சரி வாங்க போவோம். ஏதோ ஒரு குளம், அது எந்த குளம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட்டு ஒரு குளத்துக்கு போக சொல்கிறாங்க கைஸ், அது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியாது. வாங்க அங்கே போய் பார்ப்போம். ஸோ இந்த ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரொம்ப தூரம் போகணும், கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக ட்ராவல் மட்டும்தான் பண்ணேன். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அந்த குளத்துக்கு வந்தாச்சு, அந்த பாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எ ஃப்ளவர் ஃபார் ஹர் கிரேவ் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சுட்டு வரதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக எத்தனை ஃப்ளவர் பறிக்கணும்னு சொல்லிட்டு தெரில. இந்த குளத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ஃப்ளவர் வளரும். ஓகேங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இங்கே இருக்குது, நம்ம ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்போம். ஓகே கைஸ் எடுத்துக்கலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளவரை நம்ம எடுக்க போகிறோம், எடுத்தாச்சு. ஸோ ரெண்டாவது ஃப்ளவர். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளவர் இருக்குது, மொத்தமாக எத்தனை ஃப்ளவரோ? ஓகே கலர் 6th டைகர் லில்லிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் லில்லிஸ், இந்த ஃப்ளவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் லில்லிஸ். ஓகேங்க, ஸோ மொத்தம் 6 கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது? 5ஆ, இது 5ஆவதா? 5ஆவதா இல்லை 4ஆவதா? கரெக்டாக தெரிலங்க, ஒரே நிமிஷம்ங்க. ஓ 5ஆவது. ஸோ இதுதான் லாஸ்ட் ஃப்ளவர். லாஸ்ட் ஃப்ளவர் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இந்த இடத்துல ஒரு கரடி வருது. அட பாவிங்களா, எதுக்குற கரடியெல்லாம் விட்டுருக்கீங்க? இந்த கரடி ஃபஸ்ட் நம்ம கொல்லணும், அதுக்கப்புறம் தான் போய் 6ஆவது அந்த டைகர் லில்லி கலெக்ட் பண்ண முடியும். ஓகே
எதனால் டைகர் லில்லியை எடுக்க வந்தான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி அவள் ஒய்ஃபுக்கு பிடிச்ச டைகர் பிடிச்ச ஃப்ளவர் டைகர் லில்லியாக இருக்கலாம். ஸோ அவளோட ஒய்ஃபோட கல்லறைக்காக தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சுட்ருக்கான். இந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா பறித்தது அவளோட ஒய்ஃபுடைய கல்லறைக்காக தான், கல்லறையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இப்போ கொல்லணுமா, கொண்டாச்சுங்க. ஸோ இப்போ இந்த கரடி கொண்டாச்சு, கொண்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டைகர் லில்லி இருக்குது, மொத்தம் 6 டைகர் லில்லிஸ். ஓகேங்க, 6 வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு நாம, இந்த மிஷன் ஓவருங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு மிஷனா? சரி ஓகே. ஸோ அதெல்லாம் ஒரு மிஷன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அவங்களே, அதுக்கு வருத்தப்படல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவரெல்லாம் கொண்டு போய் அவங்களோட கல்லறையில் வச்சு சாமி கும்பிடணுமா? சரி வாங்க, என்ன என்ன நடக்குதோ பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டோரி எங்கடா? ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டச் பண்ணி என்ன பண்ணணும்? ஸோ இதை மாதிரி தான் சொல்லி கொடுத்தாங்க, ஸ்டோரியை டச் பண்ணால் அடுத்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு அதுவே காட்டுமாம்மா. அங்கே பாருங்கள் மேலே ஸ்டோரின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஸோ என்ன பார்க்கலாமா? இருங்க பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க. ஓகே நம்ம பயபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் ஃபுல்லாக நான் தண்ணியே குடிக்கல, ஸோ எனக்கு வந்து தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த மாதிரி என் ஒய்ஃபை நானே கொண்டனால நம்பவே முடியல, அது கனவா இல்லை நனவா இல்லை அது என்னோடய கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அவனே திங்க் பண்ணி யோசிச்சுட்ருக்கான். ஆனால் ஒரு சில மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை பார்த்தேன்னு சொல்கிறாங்களே அவள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிச்சு பார்க்குறான். ஸோ உடனே என் பொண்டாட்டியோட கல்லறை போய் பார்க்கலாம். ஸோ என் ஒய்ஃபோட கல்லறை பார்த்தா ஏதாவது ஒரு ஆன்சர் எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கல்லறைக்கு வந்து சேர்றான். வந்து சேரும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி யாரோ ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழி தோண்டிட்டு இருக்காங்க. டேய் என்ன கொடுமடா இது, யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவனுக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு பணத்தை தூக்கி போட்டு அவங்க ஜஸ்ட் அந்த குழி தோண்டிட்டு இருந்தாங்களே. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து குதிரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறானுங்க அவட பாவிகளா. ஸோ திடீர்னு ரெண்டு பேர் சுற்றி போட்டு நம்ம ஆளுங்களே, டேய் நாங்கள் தாண்டா இந்த மாதிரி கல்லறை திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. என்னது கல்லறை திருடர்களா? ஸோ இதுக்கு தான் வந்து குழி தோண்டிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயவுள்ள கேட்குறான். ஸோ திடீர்னு அங்கே ஒரு ஃபைட் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஸோ இந்த ஃபைட் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபைட்டு. ஸோ கல்லறை திருடர்களுக்கும் நமக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். ஓகேங்க பாருங்கள், செத்து போயிட்டேனா? செத்து போனவுடனே நீங்கள் செத்துறாதீங்க, ஜஸ்ட் டை கொடுத்துறாதீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பாருங்கள், க்ரியேட் ஹீலிங் எலிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு மேலே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது அன்லிமிட்டடு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டு போட்டு இந்த கல்லறை திருடர்களை கொல்லணும் ஃபஸ்ட் நாம. ஓகே டே கல்லறை திருடர்களே இருங்கடா வர்றேன். ஓகே ஸோ கிரேவ் ராபர்ஸ். ஓகேங்க சரி ஓகேங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி அடி அடின்னு அடிக்க வேண்டியது தான். ஸோ நம்ம ஒய்ஃபோட திருடுறீங்க, நம்ம ஒய்ஃபை திருடுறாங்கன்னா யாரை திருடுறாங்கன்னு தெரியுங்க பாருங்கள். இந்த மாதிரி நான் மறுபடியும் மறுபடியும் செத்து தான் போவேன், பட் நான் ஃப்ரீ கொடுத்து இவங்களை கொள்றதுக்கு நான் மறுபடியும் மறுபடியும் மீண்டு உயிர் தெழுந்து வந்துடுவேன். ஸோ இது அன்லிமிட்டட் தான், அதனால் யாரும் ஜஸ்டடி கொடுத்துடாதீங்க கைஸ். ஓகே ஸோ நம்ம ஒய்ஃபை தான் திருடிட்டு போனாங்களா இல்லை என்ன, எந்த பணத்தை திருடிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு தெரில, பட் குழி தோண்டி ஏதோ ஒரு பணத்தை எடுத்துகிட்டு போனானுங்க அவ்வளோதான். அதுவும் பணத்தை எடுத்த மாதிரி தெரில, குழி தோண்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதில் போட்டு குதிரை மேலே வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது ஒரு பணம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே பணமாக தான் கைஸ் இருக்கும். ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கையில் பாம் எடுத்துட்டேன், பாம் எடுத்து அந்த பாம்பை வச்சு தான் அட்டாக் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று வேலைக்கே ஆகாது, லைஃப் எவ்வளோ கம்மியாக குறையுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே நான் 4 தடவை செத்துறேன், ஒருத்தனை கொள்றதுக்குள்ளே நான் 4 தடவை சாக வேண்டியதாக இருக்குது. ஓகே டே கல்லறை திருடர்கள் உங்களை விட மாட்டேன்டா, வாங்கடா வந்து சாவுங்கடா. ஓகே கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1500 கொடுத்தா 10 பாம் கொடுக்குறாங்க. அந்த 10 பாம்பை நம்ம வாங்கிடலாம், ஏன்னா இந்த துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாது, நாளைக்கு கூட சாக முடியாது, நாளைக்கு கூட கொல்ல முடியாது யாரையும். அதனால் நான் 1500 கொடுத்து பாம் வாங்கிட்டேன். ஓகேங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை வீசி தான் எல்லாருக்கையும் கொல்ல போகிறேன். சாப்பிடா சாப்பிடா அங்கே பாருங்கள். ஓகே லெவல் 7 அன்லாக்டா? ஓ நியூ அவுட்ஃபிட்டுங்க, அவுட்லா ஜாக்கெட்டா? சரி ஓகே நல்ல விஷயம். ஸோ நியூ அவுட்ஃபிட்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. பாம்பை வச்சு தாங்க கொல்லணும், இந்த துப்பாக்கி வேலைக்கே ஆகாது. ஸோ நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க துப்பாக்கி வச்சு ரெண்டு போடு போட்டால் செத்துருவான்ட்டு, பட் இல்லை பாம் வச்சு அவன் மேலே வீசினா தான் சாகிறான். ஆனால் அதுக்குள்ளே நம்மளை கொண்டுடுறானுங்க, கொன்னாலும் பரவாயில்ல நம்ம ரிட்டன் வந்துடலாம், பட் எவ்வளோ தடவை தான் ரிட்டன் வர்றது பாருங்கள். வீசலான்னு போகிறதுக்குள்ளே கொண்டுடுறானுங்க பாருங்கள். ஸோ அவங்க ஒரு ஷூட் பண்ணால் நமக்கு முக்கால்வாசி உயிர் குறையுதுங்க, ஆனால் நாம் ஷூட் பண்ணால் அவங்களுக்கு காவாசி கூட குறையிறது. ஓகே ஸோ முடிச்சிடறா, அடாடாடா செத்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் என்னங்க இத்தனை பேர் இருக்கானுங்க, இவங்கெல்லாம் யாருங்க போட்டு தள்ளுவா? சரி ஓகே சாவு. ஓகே செத்தோன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி இது முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அத்தனை பேர் சுற்றி வளச்சிட்டானுங்க. சாப்பிட 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 சாப்பிட, பாம்பு வேறு நம்ம கையில் கம்மியாக தான் இருக்குது, நீயும் சாவு நீயும் சாவு. அவங்க பாருங்கள் எப்படி போட்டு தள்ளுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்க ஸோ யாரும் கண்டுக்கிறது இல்லை இனிமேல். அடராடாடா டே என்னடா உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே என்ன போட்டு தள்ளுறீங்க? சாப்பிட 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 சாப்பிட, ஒரு பாம்பு வீசினா ஒருத்தன் சாகிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் எத்தனை பாம்பு வீசணும்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10-15 பேர் இருப்பானுங்க.
பத்து பதினஞ்சு பாம்பு வீசணும், அதுக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே செலவாயிரும். ஓகே, ஏ சாப்பிட அடி, சாப்பிட சாப்பிட சாப்பிட, பாம்பு வீச தான் கொள்ளணுமாடா உன்னையெல்லாம், அவ்வளோ பெரிய மனுஷங்களாடா நீங்கள்லாம், சாப்பிடா. ஓகேங்க, அவ்வளோதாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் ஓவர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கல்லறை மனிதர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டோம், ஆனால் ஒருத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறாங்க. ஸோ அந்த ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ பிடிக்கணும், பிடிக்கலனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரில, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் சல்லுன்னு போய் அவனை பிடிக்க வேண்டியது தான். ஓகே டே, கல்லறை மனிதா, கல்லறை திருடா, இதே நில்றா நில்றா நில்றா, நானும் வரேன். இந்த இந்த ஹார்ஸ் வேறு ஒரு மண்ணாங்கட்டி, எப்படி தெரியுங்களா, கொஞ்சம் தூரம் ஃபாஸ்ட்டாக போகுது, ஸ்ப்ரிண்ட்டில் போகுது, அதுக்கப்புறமா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சோஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் தான் ஸ்ப்ரிண்ட் அடிக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சோஞ்சு போயிடுது. இந்த இது சரியில்லைங்க, இந்த ஹார்ஸ் என்னது, நோ இன்டர்நெட் கனெக்ஷனா, என்னமோ மெசேஜ் வந்துச்சு, சரி விடுங்க, நானே ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ 1500 ரூபா காலிங்க நம்மக்கிட்ட, இப்போ நம்மக்கிட்ட வெறும் 500 ரூபா தான் இருக்குது, இதை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி தெரியல. பட் மிஷன்ஸ் முடித்தா முடிக்க முடிக்க அடுத்தடுத்த அமௌண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ நல்ல விஷயந்தான். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் போய்கிட்டே இருக்கோம், எதுக்கு போகிறோம்னு நமக்கும் தெரில அவங்களுக்கும் தெரியாது போல். சரி ஓகே போவோம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவனத்து பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கேன், பட் அவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு பார்க்குறேன். அந்த ஒரே ஒரு கல்லறை திருடம் மட்டும் தப்பிச்சு போனான்ல, ஸோ அவனை பிடிக்கிறதுக்காக தான் பார்க்குறேன், பட் அவனை பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்க எப்படியோ ஃபாஸ்ட்டாக. இந்த இந்த குதிரை சரியில்லை, அவன் குதிரை சர்றுன்னு போச்சு, என் குதிரை பாருங்கள் எவ்வளோ ஸ்ப்ரிண்ட்டே அடிக்க மாட்டேங்குதுங்க, அவன் குதிரை வேறு லெவலில் ஃபாஸ்ட்டாக போச்சு. வந்துட்டியாடா வந்துட்டியாடா, இன்னும் வரலங்க, எவ்வளோ தூரம் போனான்னு யாருக்கு தெரியும். யோ டே, சீக்கிரம் போய் பிடிடா அவனே, இல்லைனா தப்பிச்சு ஓடிட போகிறான்டா. தப்பிச்சு போயிட்டான்னா மறுபடியும் இந்த மிஷன் ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு தெரில, இருங்க பார்ப்போம். அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கேமே டெலீட் பண்ணுறோம்டா, இது எவ்வளோ கஷ்டமான மிஷன், கஷ்டப்பட்டு முடிச்சிருக்கேன். ஓகே சரி ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருங்க. வந்தாச்சா வந்தாச்சா, வந்துட்டாங்க, ஆமாங்க, ஒரு பிளேஸில் வந்து ஒளிகிறான் போல், பார்த்துட்டேங்க அவனை பார்த்துட்டேன். இல்லை 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 இல்லை, அவன் இல்லை அவன் இல்லை, இது வேறு யாரோ, இருங்க பார்ப்போம் எங்கே தான் போகிறான்னு சொல்லிட்டு. பட் ஏதோ சிட்டிக்குள்ளே வந்திருக்க மாதிரி, ஏதோ சிட்டின்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கோம், வெட்ட வெளியே மொட்டை காட்டில் சுற்றிட்டு இருந்தோம், இப்போ ஏதோ கிராமத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அந்த கிராமத்தை தாண்டி வந்துட்டோமா. சரி ஓகே, என்னங்க இத்தனை தூரமாக வருது, சட்டு புட்டு முடிங்கடா, எவ்வளோ தூரம் தான்டா நானும் ரைடிங்லேயே பண்ணிட்டுருக்கிறது எனக்கு. ஆ அவ்வளோதாங்க, என்ன நடக்குது, ஏதோ ஒரு கொகைக்குள்ளே தப்பிச்சு ஓடிட்டாங்க. சரி விடுங்க, அவன் எஸ்கேப் ஆகிட்டான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரை நம்ம கொண்டோம் இல்லை, அதனால் இந்த மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேயா, ஓகே காய், ஸோ மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் என்ன மிஷன் அப்படின்னா, ஓ நம்மளுடைய ஒய்ஃபுடைய கல்லறை தாங்க தோண்டி எடுத்துகிட்டு போயிருக்கா, ஆட பாவி, நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்லறை நினச்சா, பட் நம்ம ஒய்ஃபோட கல்லறை தோண்டி அவள் பாடி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அட பாய்களை என்னடா அடி, நம்ம பயபிள்ள அந்த கலரை முன்னாடி நின்றுட்டு இருக்கா, கஷ்டப்பட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தண்டா. ஓகே, இவெல்லாம் எந்த வகையில் பித்து பிடிச்சோன்னே தெரில, என் ஒரு பொண்ணோட பாடி தோண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன்னா எவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த மாதிரி, அதாவது ஏதோ நோய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அது எந்த மாதிரி நோய் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் கண்டுபிடிக்க முடியல அந்த பாடி இல்லாததுனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, நான் போய் அவனை கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிச்சி அவனை கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ளே அந்த லில்லிஸ், அந்த கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தால கரடிக்கிட்டெல்லாம் போராடி அந்த லில்லிஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்தால அந்த கலெக்ட் பண்ணிட்டு வந்த லில்லிஸை வந்து அந்த குழிக்குள்ளே போட்டு போயிடுறான். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, ஸோ இந்த மாதிரி நான் அவன் வந்து அவனை நான் பார்த்தேன், அவனை நான் பார்த்த உடனே அவன் எந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு தெரியும், அவனை வந்து கண்டுபிடிச்சி நான் கொல்லுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா ஷெரீஃபாவன், ஷெரீஃப் செத்து கிடக்கிறானா என்னன்னு தெரில. ஸோ இப்போ இங்கே எவனா ஒருத்தர் செத்து கிடக்கிறான், ஸோ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓ இதுக்கு அந்த கல்லறை திருடர்கள் தான் போல். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கன் இருக்குது, அந்த கன்னை எடுக்கிறான். அந்த கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் என்னோடய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார்ட் மலானோச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது போல், அந்த கன்னில் இருந்திருக்கு, அந்த கல்லறை திருடர்கள் கொண்டு வந்த கன்னில் அந்த பிளேஸ் இருந்திருக்கு. ஸோ அந்த பிளேஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகேங்க, ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறான். அவனோட ஒய்ஃபை திருடிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை கொன்று அந்த ஒய்ஃபோட பாடி எடுத்து அவளுக்கு என்ன டிசீஸ் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறானாமா, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுதுங்க. இனிமே தாங்க இவனோட கதையே ஸ்டார்ட்டு. ஸோ இனிமேல் இவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவான்னு சொல்லி தெரில. அந்த விக்ரம் படத்தில் வர்ற மாதிரி பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க கேமு, கதையும் நல்லா தான் போகுது. சரி வாங்க, அடுத்த மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே என்ன மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓ மேயர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேயர் கேட்குறா. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு மேன் ஆஃப் சயின்ஸ், நான் நிறைய இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னோட இன்வென்ஷனுக்காக நீ அந்த இன்வென்ஷனை வச்சு இந்த உலகத்தையே மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த வேர்ல்டையே மாற்றலாமாம்மா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு வச்சு நான் ஒரு இன்வென்ஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எதுக்காகனா, அந்த வினோதமாக இருக்கக்கூடிய க்ரியேச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஜாம்பிஸ் மாதிரி இருக்கக்கூடிய அவங்கள அழிக்கிறதுக்காக அந்த இதை இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காமா.
ஸோ அது ஏதோ கன்று மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. ஸோ அதை சுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க்காகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக அங்கே போய் நின்றுருக்கான், பட் அது ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன தேவை அப்படின்னா 3 pieces ஆஃப் த கீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுரு. ஏதோ ஒரு கீ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையாமா கைஸ், ஃபஸ்ட் மொத்தம் 3 pieces தேவையாமா. ஸோ அந்த 3 pieces இருந்துச்சுன்னா இந்த இன்வென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் முழுமையாக முடிக்க முடியும், ஓகேயா. ஸோ அந்த கன்னை வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ரெடி பண்ண முடியுமாம்மா. அதனால் அந்த 3 pieces ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ என்ன கீ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம்மா. முதல் ஃபஸ்ட்டு கீ எடுக்கிறதுக்காக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ திடீர்னு எதுக்கு இந்த கதை வருதுன்னு சொல்லிட்டு தெரில. நம்மளே நம்ம ஒய்ஃபை அவங்கள காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருந்தோம், திடீர்னு எதுக்கு இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தெரில. சரி, அவன் சொல்லிட்டான் மொத்தம் 3 வகையான கீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர்றதாம்மா. அது எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த கன்னை தயாரிக்க முடியும். சரி வாங்க, ஓகே, அந்த கீயை நம்ம எடுக்கிறோமா எடுக்கலையா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா போய் இந்த ஜாம்பிஸ் கூட ஃபைட் பண்ணி அந்த கீயை எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ அதனால் நம்ம அதை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ டாடா பாபா கைஸ், see you in the next episode.